வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, இன்றைய தினம் வெற்றிகரமாக 8வது நாள் பிரம்மச்சரிய சேலஞ்ச் வந்திருக்கிறோம். இந்த 8வது நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாளும் சகோதரர்கள் மன உறுதியோடு கடந்து வந்துட்டு இருக்கீங்க. நாளை மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவாசை வருதுன்னு நினைக்கிறேன். அம்மாவாசை என்று முடிந்த அளவு சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபாஸ்டிங் போன்ற விஷயங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா பிரம்மச்சரியத்திற்கும் ஊக்கமாக இருக்கும். பிரபஞ்ச கோள்களின் அலைவரிசை வந்து சந்திரன் இல்லாத நாள், அதாவது சந்திரன் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கிறதுனால நமக்கு வந்து நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். சிவத்துக்கு உகந்த நாள். மேலும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவராத்திரி, இந்த மாதத்துக்கான கார்த்திகை நட்சத்திரம். ஆகவே முடிந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்று கூட இரவு உணர்வு உணவை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. வாழ்க வளமுடன். 8 நாள் கடந்து வந்திருக்கிற சகோதரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மன அளவில் வந்து ஓரளவு நல்ல ஊக்கம் இருந்தாலுமே முதல் முறையாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான பக்குவம் இல்லாமல் இருந்தால் ஏதோ மதில் மேல் பூனையை போல ஒரு சூழல் இருக்கும். மனம் தளர வேண்டாம். மன உறுதியோடு ஒரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் வரை ஒரு அன்ஸ்டெபிலிட்டி இருக்கும், ஆனால் வலிமை அடைகிறதும் தெரியும். மன உறுதி மட்டும் தவறாமல் வாங்க சகோதரர்களே. அடுத்தது வந்து சகோதரர்கள் பலரும் கேள்வி பதில் கேட்டிருக்காங்க, வேக வேக வேகமாக போயிடலாங்க. ஐயா, காலையில் அக்னிகாந்த விந்து பயிற்சி, விந்து ஜெயம் பயிற்சி செய்தேன். பயிற்சி பசி எடுக்கவில்லை. மதியம் சாப்பிடும் வரை ஆக்னி சக்கரம் குறுகுறுப்பு, மது குடித்தது போல ஒரு போதையான உணர்வாக இருந்தது ஐயா. சிறிது உறங்கலாம் என்று படுத்தால் டீப் மெடிடேஷனுக்கு கொண்டு சென்று விடுகிறது. இந்த உணர்வு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஐயா. விந்து ஜெயம் இன்பத்தை கோடி கொடுக்கிறது ஐயா. வாழ்க வளமுடன் சகோதரரே. ஆக்சுவலாக நீங்கள் பிரம்மசரீரத்தில் நாட்கள் செல்ல செல்ல நிலைக்க நிலைக்க அதுதான் சொல்கிறேன் பாருங்கள், ஆதி அந்த மானகுரு நீயே ஆவாய்ங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் ஆதியாக இருக்கும் விந்து சக்தியை அந்தமாக இருக்கும் நாதத்தோடு இணைக்கும் பயிற்சி தான் விந்து ஜெயம். அப்போ அதை நம்ம ஆழ்ந்து ஆழ்ந்து செய்ய 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 நமக்கு பேரின்பம் அப்படிங்கிறது இயல்பாக கிடைக்கும். இந்த இன்பத்துக்கு இணையாக எந்த இன்பம் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இறைவன் நமக்கு அவ்வளவு பொக்கிஷங்களை நம்ம உடலில் கொடுத்துருக்கிறாரு. ஆகவே நல்லா பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன் சகோதரன். அண்ணா வணக்கம். வாழ்க வளமுடன். காதல் தோல்வி. அந்த பெண்ணுக்கு வேறு திருமணம் ஆகிவிட்டது. ஆனால் அவளின் நினைவு மட்டுமே மனதில் உள்ளது. அந்த எண்ணங்கள் முழுவதும் என்னை வாட்டி வதைக்கிறது. அதிலிருந்து விடுபட ஏதாவது அறிவுரை சொல்லுங்கள். கவனத்தை வேற விஷயத்துல திசை திருப்புங்க. புரிஞ்சுதுங்களா? அதைவே நினைச்சிட்டு இருக்கீங்க ஆச்சுங்களா? அதனால அதுக்கு மாற்றா இருக்கிற விஷயங்கள்ல கவனத்தை செலுத்துங்க. அப்புறம் இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் காலம் தான் மிகச்சிறந்த மருந்து. மிகப்பெரிய எவ்வளோ பெரிய காயமா இருந்தாலும் அது காலத்தினால் மட்டுமே ஆற்ற முடியும். நம்ம எவ்வளோ நம்பி நம்பிக்கை வச்சு எல்லாமே இருந்தாலுமே நமக்கு சில வினைப்பதிவுகள், சில விஷயங்களை இறைவன் உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நம்மை நம்ம உணராமல் இருக்கிறோம். நம்ம உயிரை கொண்டுட்டு போய் இன்னொரு உயிர் மேலே ஒப்படைச்சிடுறோம். தன்னுடைய சுயத்தில் நிற்காம தன்னுடைய சுயமாக இருக்கும் ஆற்றலை காந்த ஆற்றலாக, மனதின் ஆற்றலாக மாற்றி ஒரு மற்றொரு உயிர் தானே, பெண்ணுனா என்ன, மற்றொரு உயிர் தானே, அவங்களுக்கு மேலே தான் செலுத்திடுறோம். பூரா செலுத்திட்டு இருக்கையில் நம்ம இங்கே பலவீனமாயிடுறோம். நம்ம பலவீனத்தை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த உயிர் வந்து நம்ம மட்டும் விலகி போகுது. அது மூலமாக நமக்கு நன்மை தான் செஞ்சுருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? பரவாயில்ல, சந்தோஷமாக இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு நிம்மதியாக இருங்க. பாதுக வளமுடன் சகோதரன். காலம் இதுக்கு சரியான மருந்து. பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. அப்புறம் முடிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக சொற்பொழிவுகள், சித்தர் பாடல்கள், நம்முடைய செலிபஸி தொடர்பான வீடியோக்களெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க. பயிற்சி முறைகளை எல்லாம் நல்லா செஞ்சிட்ருங்க. ஒரு குழியில் விழுந்து எந்திரிச்சு வந்து மறுபடியும் இன்னொரு குழியில் விழுக வேண்டாம் ஆச்சுங்களா? கீழே விரயமாகி கொண்டிருக்கும் உங்கள் உயிராற்றலை கீழே வெளியேறி வெளியில் இருக்கும் வாழையிடம் சக்தியிடம் உங்கள் ஆற்றலை இதுவரை விரயம் செஞ்சீங்க. இனி உங்களுக்குள்ளாக இருக்கும் உங்களின் சகசிரார தளத்தில் இருக்கும் வாழைக்கு சக்திக்கு ஆச்சுங்களா நாதத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்கள் வலிமையான மனிதராக மாறிடுவீங்க. நீங்கள் வந்து ப்ரொவைடர். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஆண்கள் ஏன் இதை உணர மாட்டேறாங்கன்னு தெரியல. ஆண்கள் வந்து தே ஆர் தி ப்ரொவைடர்ஸ். உயிராற்றலை கொடுக்குறாங்க, உயிர் சக்தியை கொடுக்குறாங்க, அது இல்லாமல் சம்பாதிச்சு போடுறதுன்னு தயாராக இருக்காங்க. காலம் பூரா கடமை, பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி அத்தனையும் ஆண்களுக்கு தான். புரிஞ்சுதுங்களா? அதை கொடுத்தே ஆகணும்னு ஏன், கஷ்டப்பட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நாமளே போய் ஆப்பிள் போடுறதுக்கு ஏன் இப்படி துடிக்கிறீங்க? ஃப்ரீயாக விடுங்க. உங்களுக்கான பொறுப்பும் வாய்ப்பும் வரும்போது பார்த்துக்கலாம். அது அவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயங்கள்லாம் இல்லை ஆச்சுங்களா? ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், வாழ்நாள் முழுவதும் நரகம் தான். புரிஞ்சுதுங்களா? ஏதோ சந்தோஷமா இருக்கு கொஞ்ச நாள், அவ்வளவுதான். அந்த கொஞ்ச நாள் சந்தோஷத்துக்காக வாழ்நாள் முழுவதும் கைதி தான். ஆகவே நீங்க தப்பிச்சிட்டேன்னு நினைச்சுக்கீங்க. காலம் இதை மாற்றும். புரிஞ்சுதுங்களா? ஒரு விஷயம் நினைச்சிட்டே இருக்க வேண்டாம், அதை விட்டுருங்க. அதை விட்டுட்டு பாசிட்டிவான எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஒண்ணுமே இல்லை, டிவியில சன் டிவி ஓடுது. ஐயோ சன் டிவி வந்துட்டே இருக்கே வந்துட்டே இருக்கேன்னு சொல்றதுக்கு பதிலா பேசாம டிஸ்கவரி சேனலுக்கு மாத்திருங்க. வேற எதுக்கு டியூன் பண்ணிக்கங்க. உங்க மனசை டியூன் பண்ணிட்டு உங்களுடைய லட்சியம், நீங்கள் ஒன்று என்ன பண்ணலாம், உங்களுடைய கேரியரு, உங்களுக்கு நீங்கள்
ஏதாச்சும் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சாதிக்கணும்னு நினைப்பீங்கல்ல, அதுக்கு டியூன் இன் பண்ணிக்கங்க. வாயில் சொல்கிறது ஈஸி, ஆனால் காலத்தால் அது நார்மலைஸ் ஆயிரும். இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் கவனத்தை மட்டும் திசை திருப்பிக்கணும். அதுவும் இன்னொருத்தருக்கு திருமணமாகி போயிட்டாங்க அப்படின்னா விட்டுருங்க, சந்தோஷமாக விட்டுருங்க. ஆச்சுங்களா? அதான் நான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு ஜோக் மாதிரி படத்தில் தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஒரு மதுபான கடையில் போய் உட்காந்து ஒருத்தன் வந்து ஒப்பாரி வச்சுட்டு அழு அழுன்னு அழுதுட்டு தண்ணி போட்டுட்ருக்கான். ஆச்சுங்களா? அதுக்கு பக்கத்து சேரில் உட்காந்துட்டு இன்னொருத்தன் அதே மாதிரியே ஒப்பாரி வச்சுட்டு அழுதுட்டுருக்கான். ரொம்ப நேரம் ஆக ஆக ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு சிங்க் ஆகி பக்கத்தில் போய்க்கோன்ட்டு, ஏன் சார் இப்படி அழுகிறீங்க அப்படின்னு, நான் அந்த ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணி எனக்கு சித்திரவதை பண்ணுறான் சார், உடம்புல தெம்பும் இல்லை, உயிராற்றல் அவங்க உயிராற்றல் பற்றி ஒன்றும் தெரியாது இல்லைங்களா, ஒன்றுமே இல்லை, நான் உசுறு போக உழைச்சி போடுறேன், சம்பாரிச்சு போடுறேன், பத்த மாட்டேங்குது, அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணுன்ட்டு எனக்கு சித்திரவதை பண்ணுறான் சார், அதனால தான் எனக்கு வந்து முடியல, நான் தண்ணி வர்ற கொண்டேங்கிறேன். உடனே அப்படி சொல்லிட்டு இருந்தவர் திருப்பி, சரி நீங்கள் எது சார் வந்தீங்கன்னா, அவர் இன்னொருத்தர் பக்கத்தில் இருக்கிற அவர்கிட்டயே கேட்குறாரு. அவர் வந்து சொல்கிறாரு, சார் எந்த பொண்ணு சொன்னீங்க அப்படின்னொன்னே, இந்த மாதிரி ஒரு கார்த்திகா அப்படின்னு ஒரு பொண்ணு அப்படின்னொன்னே, இந்த ஊர் இந்த தெரு எல்லாம் அவர் சொல்கிறாப்புல, இந்த கவலை தான் யாரை கல்யாணம் பண்ணிட்டோன்ட்டு. அப்புறம் தண்ணி போடுறதுக்கு பக்கத்துலக்கும் தண்ணி போட்டு அப்பாரு வைக்கிறாரு. அவர் தாடியெல்லாம் வச்சுட்டு, சார் நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கல அப்படிங்கிறதுனால தான் நான் தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறேன், அந்த பொண்ணு என்னை விட்டு போயிட்டாலே அப்படிங்கிற ஸ்லோகத்தில் தேவதாசா மாதிரி தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறேன். எல்லா விதத்திலும் நம்மை பலவீனம் மட்டும்தான் நிகழ்த்தும், புரிஞ்சுதுங்களா? காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆண்களை அபரிமிதமா பலவீனத்தில் உச்சத்துக்கு கொண்டு போய் நிறுத்திடும். ஏன் அந்த கால பிரம்மச்சரிய கல்வி முறைகள்ல 10 வயசுக்கு மேலான ஒரு பையனை பெண்கள் நடமாட்டமே இல்லாத இட குருகுல கல்வியில் கொண்டு போய் வச்சு பாடம் சொல்லி கொடுத்தாங்க? ஆணையும் பெண்ணையும் ஒன்னா விட மாட்டாங்க, கல்யாணத்தப்பதான் மீட் பண்ணணும். அப்புறம் அந்த அளவுக்கு ஒழுக்கம் ஏன் வச்சாங்க? ஏன்னா ஆண்களின் ஆற்றல் அபரிமிதமா விரயமாகும், மனதளவில் விரயமாகும், காந்த ஆற்றல் அளவில் விரயமாகும், இதிலிருந்து தவிர்த்துக்கிறது. ஆனால் இப்போது நம்மளை எல்லாம் பலவீனமாக்குறதுக்குன்னே இந்த சமுதாய மாற்றங்கள் நம்மளை கொண்டு வந்து விட்டுருச்சு நவநாகரீகம்னு சொல்லிட்டு. அப்போது இந்த பலவீனத்தை நம்ம இப்போ அறுவடை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆகவே பரவாயில்ல, விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க, எல்லாமே சரியாகும், இந்த நிலையும் மாறும். நம்மளை ஒரு 10 பேராச்சு தெளிவாக சிந்திச்சா தானே உனி அடுத்து வர தலைமுறைக்காச்சும் ஒரு நல்ல ஒரு பேஸ்மெண்ட் போட்டு கொடுத்துட்டு போகலாம். சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நாமளாம் பட்டுட்டோம், இப்போ அனுபவிக்கிறோம் அந்த அனுபவத்தின் பலனை. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இளைஞர்கள் யாரேனும் நாளைக்கெல்லாம் வந்து ஒரு கல்வித்துறையில் எல்லாம் ஒரு அதிகாரிகளாக எல்லாம் வரும்போது இதையெல்லாம் கொஞ்சம் உணர்த்தி, மாணவர்களுக்கு உணர்த்தி, கோவிட் எல்லாம் இருக்கக்கூடாது, அது ஆண் பெண் ஒன்றா படிக்கக்கூடாது, 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும், இப்போ இருக்கிற கல்வி முறையே இருந்தாலும் பரவாயில்ல, 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் பசங்க தனியாக இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான ஆற்றலை டிரான்ஸ்மிட் பிரம்மச்சரியத்துக்கு முக்கியத்துவம் கூட சொல்லி கொடுக்கணும். பெண்களுக்கு அப்படி தான் இருந்தது முன்னாடியெல்லாம், நம்ம சுதந்திரமான புதுசுலெல்லாம் ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக தான் படித்தாங்க, எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. ஆகவே அது போல் இப்போதும் நிறைய இருக்குது, இதை வந்து நல்லா டெவலப் பண்ணணும். கோவிட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டு அது வந்து நம்மை பலவீனம் தான் படுத்துது. ஆணும் பெண்ணும் வந்து பேசிக்குவாங்க, நல்லா ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கு காரணமாக சொல்கிற விஷயம் வந்து ஷைனஸ் இருக்காது, ரெண்டு பேரும் ஜோவியில் பழகுவாங்க, அப்படி பழகும்போது நல்லா முன்னேறி சமுதாயம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. மனிதன் ஒரு மிருகம், ஒரு அனிமல் ஆச்சுங்களா, அனிமல்லிருந்து தான் வந்திருக்கிறான்னு வச்சுக்கிட்டாலும் அவன் அவனுக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஆற்றல்களை பெருக்கி கொள்வதற்கு வந்து ஒரு தனி ஸ்பேஸ் தேவை, அந்த ப்ரைவேட் ஸ்பேஸ் தேவை ஆச்சுங்களா. அப்புறம் பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மை எதுவுமே வராது ஆச்சுங்களா. இந்த தாழ்வு மனப்பான்மை வர்றதுக்கு, இந்த போட்டி மனப்பான்மை எல்லாமே வர்றதுக்கே காரணம் இது போன்ற விஷயங்கள். எப்படின்னா, ஒரு தவளை, ஆண் தவளை இருக்குது, பெண் தவளைகள் இருக்குன்னா, தன் இனப்பெருக்க செயல்பாடுகளுக்காக ஆண் தவளை வந்து கூக்குரலிட்டு தான் இருப்பை காட்டிக்கொள்வதற்காக அந்த பெண் தவளைகளை மயக்கிறதுக்காகவே கத்தும், மயிலும் தோகை விரிக்கிறது அதுக்கு தான். இந்த குழந்தைகளை ஏன் 1ஆவது 2ஆவது 3ஆவதுலேருந்தே தோகை விரிக்கிறதுக்கு தூண்டுறீங்க? அதுதான் நான் சொல்கிறேன் ஆச்சுங்களா. பெண் மிருகங்கள் பக்கத்தில் இருக்கும்போது ஆண் மிருகங்கள் போட்டி போட்டுக்கொள்வோம், அடிச்சுக்கும், அது தன்னை வலிமைப்படுத்திக்கிறதுக்கான நினப்பே இருக்காது. அது வந்து இப்போ கொண்டு வந்திருக்கு, பரவாயில்ல. இனிமேல் ஆயினும் பார்த்துட்டு இருக்கிறவங்களாச்சும் கொஞ்சம் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. காதல் எப்போ? திருமணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை நல்லா இருந்தால் காதலிங்க, இல்லைன்னா உங்களுக்குள்ளேயே வாழை சக்தி எல்லாமே இருக்குது, நமக்குள்ளாகவே நம்ம போகவும் முடியும். நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பேச்சா தெரியும், உங்கள் வாழ்க்கையில் அனுபவத்துக்கு கொண்டுட்டு வரும்போது சாதனைகளாக மாற ஆரம்பிச்சிடும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் வந்து, அண்ணா ஐ ஃபீல் டிஃபிகல்ட் டு ஸ்லீப் வென் ஐ மீன் பிளஸ் எவ்ரி டே பிஃபோர் ஸ்லீப் ஐ ஆல்வேஸ் அப்சர்வ் வைப்ரேஷன் இன் மை பாடி இன் ரீசன்ட் டேஸ் பை டூயிங் ஐ ஹவ் ஃபெல்ட் ஓல் மை பாடி வைப்ரேட்டிங் இன் ஹை ஃப்ரீக்வன்சி and vibration in my head is even greater, like it is moving front and back slightly. How to face this situation? வாழ்க வளமுடன்.
சகோதரர் ஓகே அடுத்த கேள்வி படிச்சுட்டு வந்துடுங்க. அண்ணா வைல் கிராசிங் 200 டேஸ் மை பாடி இஸ் லைட்டர் லைக் இட் இஸ் ஃப்ளோட்டிங் இன் தி ஏர் நவ் இட் இஸ் ஈவன் ஸ்ட்ராங் பட் ஹெவி டு தி பாயிண்ட் வேர் ஐ ஃபீல் லைக் ஐ எம் லிஃப்டிங் வெயிட் பிஹைண்ட் மை பேக் அண்ட் ஷோல்டர்ஸ் வாட் கேன் ஐ டூ டு மேக் மை பாடி லைட்டர் அகைன் அண்ணா ஆஸ் யூ செட் மை பாடி இஸ் மை ஐடென்டிட்டி இஃப் இட் இஸ் கோன் மை ஐடென்டிட்டி வில் கோ ஆஃப் பட் ஐ வாண்ட் டு டிஸப்பியர் வித் மை பாடி தேகத்தோடு மறைய வேண்டும் வாழ்க வளமுடன் சகோதரர் வந்து 200 நாட்களுக்கு மேலே கடந்து வந்துட்டு இருக்கீங்க பிரம்மச்சரியத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்முடைய ஆற்றல் சித்தர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க மிகப்பெரிய உச்சகட்ட வெயிட்டாகவும் மாறுவோம் காத்தாட்டம் மாறுவோம் இது போல பல்வேறு சித்துக்கள் எல்லாம் நம் உடலில் வந்து இயல்பாக தோன்றும் அதுக்கான சமிக்ஞைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து உணர்த்து துவங்கியிருக்கு இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்க இதுக்கு மேல் நீங்கள் உணவு முறைகள் மூலமாகத்தான் இது போன்ற விஷயங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏன்னு கேட்டால் ஒரு அபரிமிதமான ஆற்றல் உங்கள் உடல் இருக்குது அப்படிங்கும்போது உணவு தேவையை குறைச்சிங்க அப்படின்னா அப்போ நீங்கள் உண்மையிலேயே லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் உணவும் நல்லா சாப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது போன்ற சிக்கல்கள் கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிக்கும் நீங்கள் சொன்னது இது உணவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே போக போக சூரிய தவம் நம்ம சொல்லியிருப்போம் சூரிய தவத்தில் ஆழ்ந்து தவத்தையும் கவனத்தையும் அதிகரிச்சுட்டே நீங்கள் போக போக வாட்டர் ஃபாஸ்டிங் சூரிய தவம் போன்ற விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தி செலுத்த உடல் போலாரிட்டியே மாறிடும் உடல் வந்து தன்னையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உணவின்றி வாழும் அளவுக்கு தகுதியாகும் ஏன்னா நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஆற்றல் சேமிச்சுட்டு இருக்கீங்க விந்து ஜெயம் பயிற்சிகளை ஆழ்ந்து செஞ்சுட்டு இருக்கீங்க அப்போது உடல் போலாரிட்டியே மாற உங்களுக்கு எது எது கிடைக்கும் அப்படிங்கிறது ஆண்டவனத்தை வெளிச்சு அவ்வளவு ஆற்றல்கள் கிடைக்கும் மனதில் அத்தனை வலிமை கிடைக்கும் இதெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு ஹாப்பியாக கண்டினியூ பண்ணிட்டு வாங்க அப்புறம் வந்து ப்ரைவேட்டாக உங்களுக்கு ஏதேனும் சைட் எஃபெக்ட் மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் இதுவே நீங்கள் மெயிலில் தான் அனுப்பியிருக்கீங்க நான் ஏன் இதை வந்து இதில் படிக்கிறேன் அப்படின்னா பல சகோதரர்கள் வந்து நீங்கள் எந்த ஒரு நிலையுமே அது நிரந்தரம்னு நினைக்காதீங்க இப்போ உங்களுக்கு இப்படி ஃபீல் ஆகுதா உடல் ஒரு உச்சத்துக்கு போகும் இப்போ எப்படி வேவ்ஸுங்கிறாங்க அந்த மாதிரி இது ஒரு வேவ் தான் அப்புறம் டவுன் ஆகும் அப்புறம் வேவ் தான் அதிகமாகும் டவுன் ஆகும் ஆகவே எல்லா நிலையிலும் ஸ்டெபிலிட்டியாக உங்களை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்குவாங்க இதுக்கு மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா உணவு முறைகளில் நீங்கள் உங்களை வந்து எப்படின்னா வண்டிக்கு ஒரு பிரேக் மாதிரி ஆச்சுங்களா வாட்டர் ஃபாஸ்டிங்கை எடுத்துக்கொள்ளுங்க அது ஸ்ட்ராங் பண்ணுங்கள் விந்து ஜெயம் பயிற்சி இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்திக்கோங்க டிரான்ஸ்மியூட்டேஷனுக்காக அப்புறம் உணவை குறைக்கிறது பற்றி சொல்லியிருக்கேன் அதே போல் இரவு நேர தியானத்தை ஓரளவு தவிர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னு சித்தர்கள் சொன்னாங்க இந்த நிலை தான் ஆச்சுங்களா நைட்டு அப்படியே பிளிஸ்ஸாக இருக்கும் தூங்க உடனே தோணாது அப்படியே ஹாப்பியாக இருக்கும் ஆச்சுங்களா இது போல் உணர்வுகள் இருக்கும் நல்லாயிருக்கும் சப்போஸ் வந்து உங்களுக்கு உறக்கம் தேவை நாளைக்கு வேலைக்கு போகணும் இல்லை பணி இருக்குது கடமைகள் இருக்குன்னா இந்த தியானம் செய்யும் வேலைகளெல்லாம் காலையில் பார்த்துக்குங்க பொழுது ஈவினிங் டைமில் யோக பயிற்சிகளோடு நிறுத்திங்க ஒரு வேலை உங்களுக்கு 24 hours நோ ப்ராப்ளம் அப்படின்னா என்ஜாய் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஆச்சுங்களா வாழ்க வளமுடன் இதுக்கு மேலே நீங்கள் முத்திரை பயிற்சி சொல்கிறதெல்லாம் நல்லா பழிக்கும் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்குவோங்க வாழ்க வளமுடன் அடுத்தது வந்து சகோதரர் ஆனால் ஐ ஃபீல் டிஃபிகல்ட் டு ஸ்லீப் வென் ஐ மீன் பிளிஸ் ஓகே இது இப்போ தான் படிச்சிருக்கேன் கவின்ராஜ் சகோதரர் கீழே கமெண்ட்ஸில் போட்டிருக்கீங்க பிள்ளை பெற்று பாவத்தை கழிக்கிறேன் அப்படின்னா நான் பிள்ளைய பெற்றுக்கலைன்னா அந்த பாவத்தை நான் மட்டும் தனியாக அனுபவிக்கணும் முதுமையில் வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு சாக பயம் எனக்கு சொசைட்டியில் சொல்லுறது போல் கிடைச்ச பொண்ணை வச்சுட்டு துணையோட வாழ்ந்து கழிச்சா ஸ்மூத்தாக சாகலாம் பட் பிள்ளைங்க முதுமையில் காப்பாற்றுவாங்கன்னு எதிர்பார்த்து சப்போர்ட்டுக்காக பெற்றுக்கலாமா ஆர் ஒரு நான் ஒரு ஆண் தனியாகவே வாழ்ந்து முதுமையை கடத்திட முடியுமா என்ன செய்வது நான் வாழ்க வளமுடன் சகோதரரே நீங்கள் வந்து ஒரு ஆண் தனிமையிலேயே வாழ்ந்து கடைசியில் கடத்திட முடியுமா அப்படின்னா முட்காலங்கள்லாம் நம்முடைய பாரத கலாச்சாரத்தில் சன்னியாசிகள் துறவிகள் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட பாதி ஆண்களுக்கு பக்கமாக அப்படி தான் வாழ்ந்தாங்க பெண்களுக்கு தான் துணை வேணும் இப்போ மைண்டு மாறி போச்சு ஆண்களுக்கு துணை வேணும் அப்படின்ட்டு பெண்களுக்கு சொன்ன விஷயம் இதெல்லாம் ஆச்சுங்களா ஒரு குழந்தை பிறந்து அது தன்னை காப்பாற்றும் தன்னை வச்சு பாதுகாக்கும் இதெல்லாம் பெண்களுக்கு உங்களுக்கு கிடையாது குழந்தைகள் வந்தால் அதையும் தாங்கணும் உங்கள் வாழ்க்கை துணை இருந்தால் வாழ்க்கை துணையும் நீங்கள் தான் காப்பாற்றணும் ஆக்சுவலி நீங்கள் தான் கஷ்டப்படணும் நீங்கள் தான் அவங்கள பார்த்துக்கணும் அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க வாழ்க்கை துணைன்னு இருந்தால் இன்னும் அவங்க நம்மளை காப்பாற்ற வர்றாப்புல நம்ம தான் காப்பாற்றுவோம் நம்ம தான் சம்பாரிச்சு போடணும் ஆச்சுங்களா அடுத்தது குழந்தைகள் பிறந்தா குழந்தைகள் நம்மளை காப்பாற்றாது குழந்தைகளை தான் நம்ம காப்பாற்றணும் அவங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும் எல்லாம் பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் அவங்க நம்மளை காப்பாற்றுற சூழ்நிலை வந்து நமக்கு ஒரே ஒரு வேட்டி சட்டை எடுத்து கொடுத்துட்டா பெருமை அவ்வளோதான் அந்த பெருமைக்காக தான் காலம் போகிற நீங்கள் கஷ்டப்படுறோம் ஆச்சுங்களா
அப்புறம் எத்தனை சாப்பிட்டு போறீங்க? வயசான காலத்துல உசுறு போனதுக்கு அப்புறம் யாரு நம்மளை தூக்கி போட்டா நமக்கு என்ன? புரிஞ்சுதுங்களா? உசுரோட இருக்கிற வரைக்கும் தெம்பா இருப்போம், பிரம்மசரீரத்திலேயே வாழ்ந்தா கடைசி உயிர் போகும் காலம் வரை நடமாடிட்டு தான் இருக்க போறோம். அப்ப எதுக்கு பயப்படணும், எதுக்கு கவலைப்படணும் ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். பெண்கள் நினைச்சு கவலைப்பட வேண்டிய விஷயத்த ஆண்கள் ஏன் இப்ப கவலைப்படுறாங்கன்னு தெரியல. ஆண்கள் ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது முகமது சகோதரர் வந்து, அண்ணா நம்ம 14 வயசுக்கு முன்னாடி தந்தையார் கூட தந்தையார் கொடுத்த ஒற்றை உயிர் அணுவில் தான் வாழ்ந்துருப்போமா? அதுக்கப்புறம் 14 வயசுக்கு அப்புறம் தான் நம்ம சொந்த உயிர் சக்தியில் வாழ்கிறோமா? இல்லைங்க, ஆக்சுவலாக வந்து நம்ம பிறந்தது முதல் கொண்டே நம்மிடம் வந்து உயிர் ஆற்றல், நம்ம சாப்பிட்ற உணவு உயிர் ஆற்றல் அப்படிங்கிறது உற்பத்தி ஆகுமே. ஆனால் அந்த ஆற்றல் வந்து உயிர் அணுக்கள் வந்து உடலை வளர்ப்பதற்கும் மூளையை கட்டமைப்பதற்கும் விருப்பம். இப்போ பாருங்க, 14 வயசு வரைக்கும் வளர்ச்சி எவ்வளோ வேகமாக இருக்குது, அதுக்கு உடலுக்கு ஆற்றல் வேணுமில்ல. அப்போது 14 வயசு வரைக்கும் ஆகும்போது ஓரளவு ஒரு ஃப்ளோ வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமேல் வந்து இனப்பெருக்கத்திற்காக உயிராற்றல் கீழே இறங்கி வரும். அப்போது அதை விரயம் செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா உடல் வலிமையாக வளரும். புரிஞ்சுதுங்களா? ரெண்டுக்காகவும் உயிராற்றல் உற்பத்தி ஆகும், உடல் வளர்ச்சிக்கும் உற்பத்தி ஆகும், இனப்பெருக்க செயல்பாடுகளுக்கு. ஒருவேளை எமர்ஜென்சினா கூட அந்த 14 வயது 15 வயது பையனால் கூட குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும். எமர்ஜென்சிக்காகத்தான் அந்த மாதிரி. ஒரு மனிதன் 25 வயசு வரைக்கும் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் அவன் அந்த பையன் ஃபுல்லஸ்ட் வளர்ச்சியை ரீச் பண்ணிடுவாப்பில். எல்லா விதத்திலும் வலிமையாக, மன அளவிலும் உடல் அளவிலும் எல்லா விதத்திலும் வலிமையாக வளர்ந்துருவாங்க. இது பார்த்துட்டு இருக்கிற ஒரு சகோதரர்களும் தன்னுடைய குழந்தைகள் எல்லாம் இருந்துச்சுன்னா பிரம்மச்சரியத்தின் அவசியத்தை சொல்லி கொடுத்து வளர்த்தணும். அது வந்து நான் சொல்லிட்டு இருக்கிறது சிலருக்கு வந்து கான்ஸ்பிரசி தியரி மாதிரியெல்லாம் இருக்கலாம், ஆனால் உண்மை இதுதான் ஆச்சுங்களா? நம்ம எப்படியோ போயிடுச்சு, நம்ம வாழ்க்கை போயிடுச்சு. நம்முடைய வாரிசுகளை ஆயினும், நமக்கு பிறக்கும் குழந்தைகள் ஆயினும், நம்முடைய சகோதரர்கள் ஆயினும், இந்த மாதிரி பிரம்மச்சரியத்தில் 25 வயசு வரைக்கும் ஒழுக்கமாக வாழ்வதன் முக்கியத்துவத்தை ஒருத்தரும், இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? உங்களுக்கு தெரியலேன்னா நான் சொல்கிறதே உங்களுக்கு புரியாது. ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், அதனால தான் நான் சொல்கிறது புரியுது. ஆகவே தயவு செஞ்சு எடுத்து சொல்லுங்கள், ஒழுக்கமாக இருக்கணும், பிரம்மச்சரியத்தில் இருக்கணும். அப்படி ஒரு வேளை முடியலைன்னா நம்ம சேனலை பார்க்க சொல்லுங்கள். பலரும் கொஞ்சம் கொஞ்சமாக வலிமை அடையும் போது தானுங்க நான் நல்லா இருந்தேன்னா சுற்றி இருக்கிற 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைப்பேன் ஆச்சுங்களா? நான் பலவீனமாக இருந்தால் என்னை மாதிரியே அவனும் பலவீனமாகட்டும்னு அந்த மாதிரியான மைண்ட் செட் மாறும். அப்படியெல்லாம் ஆகக்கூடாது. ஒரு சமுதாயம் நம்மளை நம்மளே ஒருத்தருக்கு ஒருத்தர் குரங்கு காலை பிடிச்சி இழுத்து விடுற மாதிரி, அவன் கிட்ட எனக்கு என்ன, நீ கிட்ட உனக்கு என்ன அப்படின்ட்டே போயிட்டு இருந்தா ஒரு காலம் இல்லைன்னா ஒரு காலம் மாற்று சமுதாயம், வலிமையான சமுதாயம் பிரம்மச்சரியத்தில் நிலச்சி உருவாகி வந்தால் நாம் எல்லாம் கொத்தடிமையாக மாறிடுவோம் ஆச்சுங்களா? நம்ம மாற மாட்டோம். நம்ம பலவீனப்படுத்தி வச்சதுனால நம்ம வாரிசுகள் இன்னொருத்தவங்களுக்கு அடிமையாக மாறிடுவாங்க. அதனால இப்போவே உஷாராயிக்கணும், இப்போவே நம்மை நம்ம வலிமைப்படுத்திக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நோக்கி போகணும். இன்னைக்கு வந்து நம்முடைய சகோதரர் அனுப்பின அகத்தியரின் 4 பாடல்கள் நினைக்கிறேன்னுங்க, கொஞ்சம் வேகமாக பார்த்துட்டு வந்துடலாம். பலருக்கும் தெரிஞ்ச பாடல் தான், இருந்தாலுமே நம்முடைய சேனலில் கூட ஏற்கனவே சில விளக்கங்கள் கொடுத்துருக்குறோம். ஒரு சின்ன ரிவைண்டர் மாதிரி பார்த்துட்டு போயிடலாமுங்க. சகோதரர் கொடுத்த பாடலை நான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கத்தோடு படிச்சுட்டு அதுக்கப்புறம் முழுசாக படிக்கிறேன், தெளிவாக புரியும். மூலமதை அறிந்த கால் யோகமாச்சு, முறைமையுடன் கண்ட கால் வாதமாச்சு, சாலமுடன் கண்டவர் முன் வசமாய் நிற்பார், சாத்திரத்தை சுட்டெறிந்தால் அவனே சித்தன். இது வந்து ஒரு பாடலுங்க. இந்த பாடலுக்கான விளக்கம் பார்த்துட்டு அடுத்த பாடல் போயிடலாம். மூலமதை அறிந்த கால் யோகமாச்சு, அதாவது நாம் செய்யும் யோக பயிற்சிகள் எல்லாமே எந்த யோகம் செஞ்சாலுமே நம்முடைய மூலத்தை உணர்ந்து எங்கிருந்து ஆற்றல் வருது, நம்முடைய உயிரணுக்கள் தன்னைத்தானே சுழல்வதினால் அதனால் ஏற்படும் காந்தத்தினால் அந்த காந்தத்தை உணர்ந்து உணர்வினால் உணர்ந்து எந்த ஒரு இயக்கம் செய்தாலும் அது யோகமாக மாறும். அதாவது மூலமதை அறிந்த கால் அது யோகமாயிற்று ஆச்சுங்களா? அடுத்தது முறைமையுடன் கண்ட கால் வாதமாச்சு, அதாவது இந்த நம் மூலத்தை அறிஞ்சு செய்யும்போது யோகமாக மாறுது. அதே மூலத்தை முறையோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்ந்து கவனத்தோடு முறைமையுடன் கண்ட கால்னா காற்று வாதமாச்சு. ஏன் காற்று வாதமாச்சு அப்படிங்கிறாரு அப்படின்னா கால்னா காற்றுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம நார்மலாக சுவாசிக்கிறது காற்று உள்ள வெளிக்காற்று, வெளியில் இருக்குது உள்ள வருது, வெளியில் இருக்குது உள்ள வருது. வாத காற்று அப்படின்னா உடலுக்குள்ளாக இருக்கும் காற்று ஆச்சுங்களா? அப்போ மூலத்தை ஆச்சுங்களா முறையோடு கண்டு காற்றை உள்காற்றாக மாற்றி வாத காற்றாக மாற்றி உள்ளே உள் சேர்ந்து ஈர்க்கும் போது அது வந்து என்ன ஆயிருதுங்க, முறையோடு மூலத்தை பயன்படுத்தும் போது அது வந்து உள் சுவாசமாக மாறிடும். உள் சுவாசமாக மாறுறது நம்ம அந்த மூலத்தை சகஸ்ரார தலத்திற்கு எடுத்து செல்வதற்கு உதவியாக இருக்கும். அதுதான் முறைமையுடன் அந்த மூலம் அதை முறைமையுடன் கண்டால் கால் வாதமாச்சு, சாத்திரத்தை சாலமுடன் கண்டவர் முன்
கண்டவர் முன் வசமாய் நிற்பார். இப்போ இது போல சரியான முறையில யோகம் சரியான முறையில் தன்னுடைய மூலத்தினை உள்நோக்கிய பயணமாக மேல்நிலைக்கு எடுத்து செல்லும் விந்துஜயம் போன்ற பயிற்சிகளை செஞ்சு ஆழமா போறவங்களுக்கு என்னாகுங்க, நல்ல ஒரு முறையா சாலமுடன் தன்னை உணர்ந்து வாழ்றவங்களுக்கு தானே வசமாய் நிற்பார். ஆச்சுங்களா, வெளியில எங்கே இல்லை, சாலமுடன் கண்டவர் முன் யாரு, இறைவன் தான். ஒவ்வொரு செகண்டும் நம் உடல் நம் முன்னால் இயக்கம் நடந்துட்டே இருக்கு இல்லைங்களா, காந்த ஆற்றல் வந்துட்டே இருக்கு இல்லைங்களா. சாலமுடன் கண்டவர் முன் வசமாய் நிற்பார். எண்ணங்கள் முதல் கொண்டு எல்லாமே நம்முடைய வசமாய் இருக்கும், நம்ம கட்டுப்பாட்டில் இருப்போம். சாலமுடன் கண்டவர் முன்னால் வசமாய் நிற்பார், சாத்திரத்தை சுட்டெறிந்தால் அவனே சித்தன். சாத்திரங்கள் அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு ஆழ்ந்து போனதுக்கு அப்புறம் ஆச்சுங்களா, தன்னுடைய மூலத்தை வந்து உணர்ந்து யோகங்களிலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா தன்னையே தான் வசப்படுத்தி தானே தானாக நின்று இருப்பவர்களுக்கு சாத்திரங்கள் தேவையில்லை. ஆச்சுங்களா, அதுதான் சொல்லுவாங்க மந்திர உச்சாரணம் மனம் அது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை, பழக்க வழக்கங்கள் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, என தன்னை உணர்ந்தாச்சு. அப்போ சாத்திரத்தை சுட்டெரித்தால் அவனே சித்தன். இது போல தன்னை உணர்ந்து முழுமையாக ஆழமா இந்த பாடலுக்கு வந்துங்க ஒரு நாள் பூரா விளக்கம் கொடுக்கல, அவ்வளோ அர்த்தங்கள் இருக்கு. ஆனா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் சுருக்கிய விளக்கமா கொடுத்துருக்கேன். சாத்திரத்தை கண்டால் இது போன்ற பழக்க வழக்கங்க மாயைகள்லாம் சிக்க வேண்டியதில்லை, தன்னை உணர்ந்து ஆழ்ந்து செல்லும் பொழுது தானே சித்தனாக மாறுவதற்கான வாய்ப்பும் உண்டு அப்படின்னு அகத்தியர் சொல்றாரு. சித்தன்னா யாருன்னு கேட்கறதுக்கான ஒரு பாடலாகவும் இருக்குங்க இது. வாழ்க வளமுடன். அடுத்த பாடல் பார்த்துடலாங்க. இந்த பாடல் இன்னொரு முறை படிச்சிடறேன். மூலமதை அறிந்த கால் யோகமாச்சு, முறைமையுடன் கண்ட கால் வாதமாச்சு, சாலமுடன் கண்டவர் முன் வசமாய் நிற்பார், சாத்திரத்தை சுட்டெறிந்தால் அவனே சித்தன். வாழ்க வளமுடன். அடுத்த பாடலுக்கு வந்தாரலாம். சீலமுள்ள புலத்தியனே, பரமயோகி செப்பு மொழி தவறாமல் உப்பை கண்டால், ஞானமுள்ள எந்திரமான் ஜோதி தன்னை நாட்டினால் சகல சித்தும் நல்கும் முற்றே. ஆக்சுவலா வந்து இந்த பாடல்களுக்கு முன்பின் எல்லாம் நிறைய பாடல்கள் இருக்கும், இருந்தாலும் சகோதரர் அனுப்புனதை அப்படியே எடுத்து விளக்கம் சொல்லிடலாம் நான் எடுத்து வச்சதுனால இப்ப நான் படிக்கிற பாருங்க. அகத்தியருக்கு வந்து புலத்தியன் அப்படிங்கிற ஒரு சித்தர், எப்போ புலத்தியன்கிற ஒரு சீடர், சீடருக்கு சொல்ற மாதிரியே தான் பெரும்பாலான பாடல்களை வந்து அகத்தியர் குறிப்பிட்டிருப்பாரு ஒரு சில பாடல் நூல்களில். அது அந்த வழியில புலத்தியனே அப்படிங்கிற மாணவனை பார்த்து சீலமுள்ள புலத்தியனே அப்படின்னு வந்து ஒரு புகழ்ச்சி சொல்லி புலத்தியனேன்னு சொல்லி, பரமயோகி செப்பு மொழி தவறாமல் உப்பை கண்டால், அதாவது வந்து நம்முடைய சித்தர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா முப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியில எல்லாரும் ஒன்று வச்சு பண்ணி இது முப்பு, இது அந்த உப்பு, இது இந்த உப்பு அப்படி இப்படிம்பாங்க. ஆனால் உண்மையான உப்பு அப்படின்னு சித்தர்கள் சொன்னது நம்முடைய உயிரான நீர் திரவமா இருக்கு இல்லைங்களா, திரவமா இருக்கு. அதை வந்து நாம் பயிற்சிகள் மூலமா உயிரணு வந்து விந்து சக்தியாக மாறும்போது வெண்மை நிற திரவமாக இருக்கிறத முறையான பயிற்சிகள் மூலமாக வெப்பத்தையும் பயன்படுத்துவோம், இயக்கத்தையும் பயன்படுத்துவோம், காற்றையும் பயன்படுத்துவோம், அக்னியையும் பயன்படுத்துவோம், காந்தத்தையும் பயன்படுத்துவோம். இது போல நம்மிடம் இருக்கும் கடல் நீர் உப்பெடுக்கிறாங்க இல்லைங்களா, அது போல நம்மிடம் இருக்கும் உயிர் அணுக்கள் திரவமாக இருக்கிற திரவமாக போகிற அந்த மாதிரி இருக்கிற உயிர் அணுக்களை நாம் அதைய நம் உடலுக்குள்ளாக உப்பாக மாற்றுறோம். எப்படி நெய்யிலிருந்து வெண்ணெய் எடுக்கிறோம் இல்லைங்களா, பாலிலிருந்து வெண்ணெய் எடுக்கிறோங்கிற மாதிரி, அதே போல வந்து பார்த்தீங்கன்னா உப்பை எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சித்தர் பாடல்கள் நிறையா இருக்கும், அது போன்ற பாடல்களையெல்லாம் எடுத்து விளக்கம் கொடுக்குற வாய்ப்பு கிடைச்சா நான் அதை விளக்கமாக சொல்கிறேனுங்க. இப்போதைக்கு உப்புன்னு சொல்கிறது வந்து விந்து ஜெயம் பயிற்சியில் இருக்கிற எண்டு ரிசல்ட்டாக சகசிரார தளத்தில் போய் சேரும் நிலை இருக்கு இல்லைங்களா, அதுதான் உப்புன்னு எடுத்துக்கலாம். இப்போதைக்கு உடல் அளவிலான உப்பை பற்றி நான் சொல்கிறேன். வாழ்க வளமுடன். இந்த இப்போ ஓரளவு உப்பு பற்றி சொல்லியிருக்கிறேன், இந்த பாடலை படிச்சுட்டு வர உங்களுக்கு புரியும். சீலமுள்ள புலத்தியனே, பரமயோகி செப்பு மொழி தவறாமல் உப்பை கண்டால், ஞானமுள்ள எந்திரமான் சோதி தன்னை, ஞானமுள்ள எந்திரமான் சோதி தன்னை நாட்டினால் சகல சித்தும் நல்கும் நன்றே. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஞானமுள்ள எந்திரமாம் சோதி தன்னை அப்படின்னா எந்திரமாம் சோதி அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா, நாம வந்து ஒரு காரியம் ஜெயமாகணும்னா வந்து மந்திரம், எந்திரம், தந்திரம் மூன்று வகைகள்ல வந்து அதை வந்து நாம வந்து நமக்கு வந்து பலிதமாவதற்கான வேலையா மாத்தலாம். அதுல ஞானமுள்ள எந்திரம் அப்படின்னு நம்முடைய அகத்தியர் சொல்றது வந்து அதுவும் நம்முடைய உயிரணுக்களை தான் சொல்றாரு. எப்படின்னா நம்முடைய உயிரணுக்களை நம்முடைய உடல் நமக்கு பொறுத்த வரைக்கும் நம்முடைய உடலில் இருக்கும் உடலே நமக்கு எந்திரம் ஆச்சுங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாம வந்து ஒரு மந்திர உச்சாரணம் செய்யறோம் இல்லைங்களா, மந்திரங்கள் சொல்லி
அப்போ அதை எதன் மூலமா சொல்றோம், இந்த உடல் மூலமா சொல்றோம், இந்த எந்திரத்தின் மூலமாக மந்திரங்கள் சொல்லி, அப்புறம் அந்த மந்திரங்கள் பலிதமாகும் சமயத்துல எனக்கு இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணும் அப்படின்னு தந்திரமா சொல்றோம் இல்லைங்களா. தியானம் பண்றோம், வான்காந்த அலையை ஈர்க்கிறோம், இந்த உடலை எந்திரமா பயன்படுத்துறோம், அதன் பிறகு வான்காந்த ஆற்றலை ஈர்த்த பிறகு முத்திரை பதித்தல் போன்ற தந்திரம், எனக்கு இதெல்லாம் வேணும் நான் இதெல்லாம் சாதிக்கணும் அப்படின்னு சொல்ற தந்திரம். அப்ப எந்திரம் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இந்த உடல், இந்த உடலுக்கு எந்திரமாக இருக்கும் ஆதாரம் என்ன, உயிரணுக்கள், உயிர் தானே, அதுதான் சொல்றாரு. ஞானம் உள்ள எந்திரமாம் சோதி தன்னை ஆச்சுங்களா, நம்ம உயிரணுக்கள், உயிரணுக்களை வந்து நம்ம வந்து டிரான்ஸ்மியூட்டேஷன் ப்ராப்பரா பண்ணும்போது ஆகணைக்கு வரும்போது என்னாகுங்க, ஒளிர ஆரம்பிக்கும். ஆகணைக்கு வரையில துரு 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 துருன்னு நமக்கு துடிப்பு தெரியும் இல்லைங்களா, அது போல துரியத்துல இது போல சக்கரங்கள்ல நம்முடைய உயிரானது சோதியானது ஒளிர்வது நல்லா தெரியும். அதுதான் ஞானமுள்ள எந்திரமாம் சோதி தன்னை நாட்டினால் ஆச்சுங்களா, ஜெயப்படுத்தினா சகல சித்தும் நல்கும் ஆச்சுங்களா. எல்லா சித்துக்களும் வர்றதுக்கு வாய்ப்பு என்ன அப்படின்னா, நம்மிடம் இருக்கும் உயிரணுக்களை முறையாக டிரான்ஸ்மியூட்டேஷன் செஞ்சு செப்பு மொழி தவறாமல் உப்பை கண்டால் என்னாகுங்க, சகல சித்தும் நல்கும். இதுக்கு மேல சொல்றதுக்கு இல்ல முற்றே அப்படிங்கிறாரு. அதாவது இந்த இந்த தொகுப்பு முற்றேன்னு சொல்றாரு கடைசி பாடல் இது. ஓகே, இந்த பாடலை திரும்பவும் படிக்கிறேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமா புரியும். சீலமுள்ள புலத்தியனே, பரமயோகி செப்பு மொழி தவறாமல் உப்பை கண்டால் ஞானமான எந்திரமாம் சோதி தன்னை நாட்டினால் சகல சித்தும் நல்கும் முற்றே. வாழ்க வளமுடன். அடுத்த இரண்டு பாடல்கள்ங்க, அதையும் இதே போல வேக வேகமாக பார்த்துடலாம். இந்த ரெண்டு பாடல் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம், உங்களுக்கு பல முறை நான் விளக்கம் கொடுத்துருக்குறேன், ஆகவே வேகமாக போயிடலாம். விந்து நிலை தனை அறிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது குருவாய் போகும், அந்தமுள்ள நாதம் அது குருவாய் போனால் ஆதி எந்த மானகுரு நீயே ஆவை. இது நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஆதி எந்த மானகுரு நீங்க தான் அப்படின்ட்டு. அதுக்கான பாடல் அது அகத்தியர் சொன்னது, தமிழின் முதல் ஞானி, தமிழ் மொழிக்கு முதல் இலக்கணம் எழுதியவர் அகத்தியர், அவரு சொன்னது தான் இந்த பாடல் ஆச்சுங்களா. ஆகவே இதை நான் திரும்பவும் படிக்கிறேன். விந்து நிலை தனை அறிந்து அதன் விந்தையை கண்டால், என்ன விந்துவின் நிலை, விந்துவின் நிலை நம்ம கீழ் நோக்கி போயிட்டே இருந்தா ஒரு பயனும் இல்லை. விந்துவின் உண்மையான நிலையை உணர்ந்து அதை எந்த முறையில் டிரான்ஸ்மியூட்டேஷன் செய்ய முடியுமோ அதை செஞ்சு அந்த விந்து சக்தி விரயம் செய்யாமல் இருக்கும்போது அது எப்படி உடல் ஆற்றலா மாறி அது 64 கலைகளாகவும் கல்வி திறனாகவும் பல்வேறு வகையான சாதனைகளாகவும் சித்துக்களாகவும் மாறும் அந்த விந்தையை உணர்ந்து கொண்டால், விந்து நிலை தனையறிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது குருவாய் போகும் ஆச்சுங்களா. அப்ப விந்துவின் நிலை கீழ் இருக்கு, அதை வந்து நல்லா உணர்ந்து அதை எங்க கொண்டுட்டு போக சொல்றாரு, விதமான நாதம் அது குருவாய் போகும். எப்போ விந்துவின் நிலையை நாம் சகசிரார தளத்தில் அளவுக்கு உயர்த்தும் போது, இங்கேதான் நாதம் இருக்கு ஆண்களுக்கு ஆச்சுங்களா, ஆண்களை பத்தி சொல்றாருங்கிறனால ஆண்களுக்கு நாதம்ங்கிறது சகசிரார தளத்தில் இருக்கிறனால விந்து ஜெயம் போன்ற பயிற்சிகள் மூலமாக ஆழமா அது செய்யும் போது விந்துவின் நிலையை உணர்ந்து அதன் விந்தையை உணர்ந்து அதை மேல் நோக்கி எடுத்து நம் தலை சகசிரார தளத்தில் விந்து ஜெயம் பயிற்சியில் ஆழ்ந்து 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 செய்யும் போது விந்து நிலை தனையறிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது நமக்கு குருவாய் போகும், அந்தமுள்ள நாதம் அது நமக்கு குருவாய் போனால் ஆதி எந்த மானகுரு நீயே அவை. இதுல யோசிச்சு பாருங்க, அந்தம் அப்படிங்கறத வந்து அவர் என்ன சொல்றாரு, நாதத்தை ஆச்சுங்களா, விதமான நாதம் அது குருவாய் போகும், அந்தமுள்ள நாதம் அது குருவாய் போனால், அந்தம் அப்படிங்கறது வந்து தலை, ஆதி அப்படிங்கிறது வந்து நம்ம உடலில் சொல்றேன், நம்முடைய உடல் அளவில் இருக்கும் அந்தம் அப்படிங்கிறது வந்து முடிவு மேல்நிலை அப்படிங்கிறது வந்து என்னங்க, தலை ஆச்சுங்களா. ஆதி அப்படிங்கிறது மூலாதார சக்கரம். அப்போ அவரே சொல்றது நல்லா பாருங்க, அந்தமுள்ள நாதம் அது அப்படிங்கிறார், அந்தமுள்ள நாதம்னா முடிவில் இருக்கிறது மேல இருக்கிற நாதம் அது குருவாய் போனால் ஆதியில் இருக்கிற உயிராற்றலை விந்து சக்தியை தான் நம்ம அந்தத்துக்கு கொண்டுட்டு போறோம். அதுதான் அவர் சொல்றாரு, அந்தமுள்ள நாதம் அது குருவாய் போனால் ஆதி அந்த மானகுரு நீயே ஆவாய் அப்படிங்கிறாருங்க. அந்த அளவுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கையில. குருனே என்னன்னு சொல்லியிருக்கிறேன், பல முறை நம்ம சொல்லியிருக்கிறோம், எல்லா தன்மை உணர்ந்த குருமார்களும் இதைத்தான் சொல்லுவாங்க, குரு அப்படிங்கிறது ஒரு வழிகாட்டி பலகை ஆச்சுங்களா. நம்முடைய வாழ்க்கைக்கு எது சரி எது தவறு அப்படின்ட்டு இன்னொருவர் வந்து சொல்லி கொடுத்து அதை நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிறது இல்லாம ஆதி அந்தமான குரு நமக்கு நாமளே மாறிக்கலாம், நமக்கு என்ன செஞ்சா சரின்னு நமக்கே தெரியும், அதை ஃபாலோ பண்ணலாம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். இந்த பாட்டை திரும்பவும் படிக்கிறேன், உங்களுக்கு நல்லா விளங்கும்.
விந்து நிலை தனையறிந்து விந்தை கண்டால் விதமான நாதமது குருவாய் போகும் அந்தமுள்ள நாதமது குருவாய் போனால் ஆதி அந்தம் மான குரு நீயே ஆவாய். வாழ்க வளமுடன். இப்போ பாடல்கள் கொஞ்சம் வேக வேகமாக போயிட்டு இருக்கு, ஆனால் இந்த பாடல்களுக்கெல்லாம் முன்னாடியே விளக்கம் கொடுத்துருப்பேன். மேபி 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ்லாம் இன்னுமே டெப்த்தாக போயிருப்போம். டைம் கிடைக்கிறவங்க நம்ம பழைய வீடியோஸும் பாருங்கள். செலிபஸி ஹைலைட்ஸ் அப்படின்ட்டு புது சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம், நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க டீட்டெயில்ஸுங்க. அதில் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா, நம்ம பேசிகிட்டு இருக்கிற முழு வீடியோவை பார்க்க முடியாத சகோதரர்களுக்கு ஷார்ட் வீடியோவாக சின்ன சின்னதாக பண்ணி ஒரு டெய்லி வந்து 3-4 வீடியோஸ் போட்டுட்ருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, சகோதரர்கள் சின்ன சின்னதாக இருந்தால் சீக்கிரமாக புரியும்னு சொல்கிறதுனால. ஆகவே செலிபஸி ஹைலைட்ஸ் அப்படிங்கிற அந்த சேனலையும் சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலையில், மதியத்தில், மாலை நேரத்தில், ஈவினிங்கில் 3-4 வீடியோஸ் டெய்லி சின்ன வீடியோஸ் போட்டுட்ருப்போம். அது பழைய பெரிய வீடியோக்களிலிருந்து ஸ்பிளிட் பண்ணி இப்போ போட்டுட்ருக்கறனால சகோதரர்கள் பழைய விஷயங்கள்லாம் மொத்தமாக பார்க்கறதுக்கு முடியலனால அந்த சேனலில் அவனை அப்டேட் ஆகாக நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். வாழ்க வளமுடன். இன்னும் ஒரே ஒரு பாடல் இருக்குது, அதோட முடிச்சுக்கலாங்க. சந்தேகம் இல்லையடா புலத்தியனே, சகல கலை ஞானமெல்லாம் இதற்கு ஒவ்வாவே, முந்தானால் இருவருமே கூடி சேர்ந்த மூலம் அதை அறியாட்டால் மூலம் பாரே. வாழ்க வளமுடன். அதாவதுங்க, தன்னை உணர்வதை விட மிகச்சிறந்த கலை, மிகச்சிறந்த விஷயம், மிகச்சிறிய ஞானம் எதுவுமே கிடையாது. ஆச்சுங்களா, நம்மை உன்னையே நீ உணர்வாய் சாக்ரட்டிஸ் சொன்ன மாதிரி. அதைத்தான் இதில் சொல்கிறாரு. சந்தேகமே பட வேண்டாம் புலத்தியா, சகல கலை ஞானம் எல்லாம் இதுக்கு ஈக்குவலே ஆகாது. எதுக்கு ஈக்குவல் ஆகாது? முந்தானால் இருவருமே கூடி சேர்ந்த. ஆச்சுங்களா, முந்தானால் இருவர் யார்? நம் தாய் தந்தையர். இருவரும் ஒன்றிணைந்து விந்துவும் நாதமும் கீழ்நிலையில் இணைந்து முந்தானால் இருவருமே கூடி சேர்ந்த. ஆச்சுங்களா, மூலம் அதை அறியாட்டால். ஆச்சுங்களா, அது நம்முடைய மூலத்தை பார்த்தாச்சு தெரிஞ்சுக்கோ. ஏன் அப்படி சொல்றாருன்னா, தாய் தந்தையர் இணைந்து நாம் பிறந்து வந்திருக்கிறோம். ஆச்சுங்களா, தாய் தந்தையர் இணைஞ்சு, நான் பலமுறை சொல்றதுதான், ஒரே ஒரு சுட்டு விந்து சக்தியில பல லட்சம் கோடி மனித உயிரணுக்கள் இருக்கு. ஆச்சுங்களா, 15 லட்சமோ 20 லட்சமோ சொல்றாங்க, மில்லியன் கணக்கில் இருக்குதுங்கிறாங்க ஒரு சொட்டு விந்து சக்தியில. அதுல ஒரே ஒரு உயிரணு தான் தாயின் கருப்பையை அடைந்து நாம பிறந்திருக்கிறோம். முந்தானால் இருவருமே கூடி சேர்ந்த மூலம் அதை அறியாட்டால். ஆச்சுங்களா, இப்ப அதே மாதிரியாக நமக்கும் மூலம் வந்தாச்சு, நம்மளும் உயிரணுக்களை உற்பத்தி செய்ய முடியும். அவ்வளவு மதிப்பு மிக்க இந்த விந்து சக்தியை, உயிர் சக்தியை விரயம் செய்யாமல் இருக்கிறத விட மிகச்சிறந்த ஞானம் எதுவுமே கிடையாது. இந்த ஞானத்தை உணரணும். நம்மையே நம்ம அழிக்கிறதுக்கு சமம் இந்த சுய இன்பம் போன்ற விஷயங்களில் இறங்கிவிட்டால் அப்படிங்கிறத அவ்வளோ ஆழமாக சொல்கிறாரு. அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, சந்தேகமே இல்லை புலத்தியனே, சகல கலை ஞானம் எல்லாம் இதற்கு ஒவ்வாது, முந்தானால் இருவருமே கூடி சேர்ந்த மூலம் அதை அறியாட்டால் உன்ற மூலத்தையாச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். வாழ்க வளமுடன். சித்தர்கள் எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஏதாச்சும் இதுக்கு ஈக்குவலாக நம்மளே புக் எழுதுகிறோம், அது பண்ணுற இது பண்ணுற சித்தர்கள் பாடல்களுக்கு அவங்க எழுதுனதுக்கு ஈக்குவலான யாராச்சும் ஒரு விஷயத்தை இந்த காலத்து அறிஞர்கள் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொல்ல முடியுங்களா? ஒன்றுமே முடியாது. நம்முடைய முன்னோர்கள் அவ்வளோ தெளிவாக சொல்லி வச்சிருக்கிறாங்க. அறிவு இருக்கிறவங்க தெரிஞ்சு தெளிவாக்க வேண்டியதுதான். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. ஓரளவு இன்னைக்கு ஒரு 30 நிமிஷத்து டச் ஆயிடுச்சு. மீண்டும் நாளைய தினம் 9வது நாளுக்கான பிரம்மச்சரிய தினத்தில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். மன உறுதியோடு ஸ்ட்ராங்காக இந்த தினத்தை கடந்து வாங்க. வாழ்க வளமுடன்.